நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். தென்காசி மாவட்டம் தென்காசி ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் கடந்த 2 மாதமாக எங்கேருந்து வந்தாருன்னே தெரியலை, என்ன மொழி பேசுகிறாருன்னே தெரியலை. தன்னுடைய ஊரை மறந்து, பேரை மறந்து, மொழியையும் மறந்து சாலையோரமாக அனாதையாக ஒரு நபர் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. உடனடியாக பசியில்லா தமிழகம் குழுவினர் அந்த இடத்துக்கு போய் அந்த நபரை மீட்டெடுக்கக்கூடிய பணிகள் செஞ்சோம். அவரால் எதுவுமே பேச முடியலை, பக்கத்திலேயே போக முடியாத அளவுக்கு பயங்கர துர்நாற்றம் அடிச்சுட்டு இருந்துச்சு. 2-3 பேண்ட் அவர் போட்டிருக்கிறாரு. அந்த மலம் போய் பேண்ட்டை கலட்டாமலேயே மலம் போய் சிறுநீர் போயிருந்ததுனால பக்கத்தில் யாருமே போக முடியலை. அந்த நபரை நம்ம தகவல் வந்த பிறகு உடனடியாக நமது குழுவினர் போய் அந்த நபரை மீட்டெடுத்து அவருக்கு உரிய சிகிச்சை கொடுக்கக்கூடிய பணிகளில் நம்ம பசியில்லா தமிழகம் குழுவினர் இறங்கியிருந்தோம். முதற்கட்டமாக அவரை மீட்டெடுத்த நபரை தென்காசி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் காவல்துறை மூலமாக உரிய அனுமதி பெற்று, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மூலமாகவும் உரிய அனுமதி பெற்று அவருக்கான சிகிச்சைகளை ஆரம்பிச்சிருந்தோம். அவர் பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார். அவருக்கு முதற்கட்டமாக அவருக்கு வந்து தண்ணி கொடுத்து, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்து அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும். அவருடைய கால்கள் வந்து ரொம்ப புண்ணாக இருந்து புழு வைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த நபர்கள் அந்த அதற்கான முதலுதவி சிகிச்சை செய்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைச்சிட்டு போய் அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர்களுக்கான உணவு எல்லாமே கொடுத்து அவர்களை திருநெல்வேலி ECRCயில் கொண்டு போய் அட்மிஷன் போடுறதுக்கான பணிகள் பண்ணியிருந்தோம். மலம் போய் ரொம்ப நாள் இருந்ததுனால அந்த துணிகள் எல்லாமே மலம் படிஞ்சு போய் கட்டியாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அவரை குளிக்க வச்சு பல நாள் சாப்பிடாமலே இருந்ததுனால வற்றிய வயிறோடு இருந்தார். அவர் முதல்ல ஆசுவாசப்படுத்தி அவருக்கான சிகிச்சைகள் ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து அவர்களுக்கு முடிவெட்டி குளிக்க வச்சு அவர்களுக்கு புதிய புத்தாடைகள் எல்லாமே அணிவிச்சிருந்தோம். அவர் பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிச்சிருந்த நபர் இன்றைக்கி நம்மளோட சக மனிதனாக, புதிய மனிதனாக மாற்றி அவருடைய நகங்கள் எல்லாமே வெட்டி, அவர்கள் நகத்தில் வந்து அவ்வளோ சாக்கடைகள் தேங்கியிருந்துச்சு, எல்லாத்தையுமே வெட்டி புத்துணர்ச்சியாக அவரை கொண்டு வந்திருந்தோம். என்னுடைய மனைவி வந்து ஜமீமா ஜின்னா வந்து இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கும்போது பக்கத்தில் போகிறாங்க. அவர் ரொம்ப விலகி விலகி ஒதுங்கி போகிறாரு. பொதுவாக இந்த நபர்களை பார்த்தா யாருமே பயப்பட வேண்டாம், ஏன்னா ஒரு பெண் பக்கத்தில் போகக்கூடாது, அவங்களுக்கான கண்ணியம் காக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இருந்தார். நிச்சயமாக இவர் ஒரு நல்ல தாய்க்கு ஒரு நல்ல மகனாக இருந்திருப்பார். இவருடைய தாய் வந்து இவர்களை நல்லா வளர்த்துருக்கான்னு தான் சொல்ல முடியும். இவர்களை பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க, இவர்களை ஒதுக்காதீங்க, இவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த வீடியோ மூலமாக இவங்க இந்த வீடியோ ஷேர் செய்கிறது மூலமாக நிச்சயமாக இவங்களுடைய குடும்பம் கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம், பசியில்லா தமிழகம்.